This video is sponsored by Ace23. Click the link in description and you can play with rupees 25 to win 50 lakhs. Movie kaga especially you are a football player, so movie la enna kattukidinga? Make it look real in terms of football, and they taught us emotions like I saw us have to cry. Can you please teach me how to cry on cue? Kadasila kannala red aichu inga glycerin potu potu eppadi alladhu sathya madriyad படத்துல வந்துட்டு விஜய் சார் வந்து உங்களை எல்லாருமே வந்து சத்தம் போடுவாரு. ஆக்சுவலா அந்த அந்த சீன் பார்க்கும்போது I honestly, it felt like a coach. There's a part where he's screaming at me because I missed a goal. I missed a goal, right? So he's there, he's screaming. When he came first and he did, I was actually scared. I thought I was in a match and I missed a goal and he's எங்களால ரியாக்டும் பண்ண முடியல, ஒரு ஆக்சுவல் கோச் கத்துற மாதிரி இருந்துச்சு. He felt like you அதோ மேட்ச் தப்பு பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. நாங்கள் சின்ன வயசில் வந்து சக் தே இந்தியா அந்த மாதிரிலாம் மூவி பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு படத்தில் நடித்து மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா தட்ஸ் ஹியூஜ். நயன்தாரா மேம் ஃபார் மீ, பிகாஸ் லைக் ஐவ் பின் அ ஹியூஜ் ஃபேன், பின் ஃபாலோயிங் லைக் ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ஃபேவரட்ஸ் ஒர்க் வாஸ் கோலமா கோகிலா. அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு ஐம் சீயிங் ஹர் ஒர்க் ஆன் ஸ்க்ரீன் லைக் நவு. படத்துல வந்துட்டு விஜய் சார் வந்து உங்களை எல்லாருமே வந்து சத்தம் போடுவாரு. உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், வாட் யூ கால் தட் ரூம் அஸ் லாக்கர் ரூம், லாக்கர் ரூம்ல வந்துட்டு சத்தம் போடுவாரு. சோ எனி சச் மொமெண்ட்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட் இன் யுவர் ரியல் லைஃப்? ஆஃப் கோர்ஸ், சோ many. இஃப் வி ஸ்டார்ட் டு மெஸ் அப் இன் தி மேட்ச், இல்ல நாங்க ஒழுங்கா விளையாடல, இட் குட் ஹவ் பீன் an ஆஃப் டே, இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்பிரிட் லோ ஆயிரும், ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டா டவுன் ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆஃப் கோர்ஸ் கோச்சஸ்க்கு நிறைய நல்லாவே கோவம் வரும், பிகாஸ் அவங்க தான் லைக் ஒரு டீமோட பேக் போன். They are supporting the team. கடைசியில் டீம் வந்து யூனோ மொரல் டவுன் ஆயிடுச்சுன்னா தே ஹாவ் டு லிஃப்ட் தெம் அப், ஸோ தே ஹாவ் டு ஷவுட் தெம், ஆல் ஆஃப் தட் இஸ் வெரி நெசசரி. ஐ திங்க் ஈச் கோச் பிகாஸ் தே நோ த ஃபார் அஸ் அட் லீஸ்ட் தே நோ பிளேயர்ஸ் பர்சனலி, தே நோ வாட் டு சே டு ஹூ டு என்கரேஜ் தெம். எக்ஸாக்ட்லி. சம் ஆஃப் தெம் இட் மைட் பி ரேட், சம் ஆஃப் தெம் மைட் பி லைக் அ மோட்டிவேஷனல் மெசேஜ், கம் ஆன் டோன்ட் வாரி, கெட் அப், கெட் பேக் ஆன் த ஃபீல்ட், லைக் திங்ஸ் லைக் தட். ஸோ இட்ஸ் தேவ் ஆல்வேஸ் ஹேட் அ பர்சனல் டச் டு ஈச் ஆஃப் அஸ், லைக் it's never always only been anger or frustration, but they've also been encouraging and motivational as well. Vijay sir endalukku tough ana or coach? Actually and the scene paakumbodhu I honestly it felt like a coach. There's a part where he's screaming at me because yeah, I missed a goal. I missed a goal, right? So he's there, he's screaming. When he came first and he did, I was actually scared. I thought I was in a match and I missed a goal, and he's அப்படியே பயந்து பயந்து, சோ ரியலிஸ்டிக், லைக் தட் போர்ஷன் வாஸ் சோ குட் டு வாட்ச், பிகாஸ் நாங்க ஆக்சுவலி வி வர் அந்த ரிசீவிங் எண்ட் இல்ல, சோ நான் எங்களால ரியாக்டும் பண்ண முடியல, ஒரு ஆக்சுவல் கோச் கத்துற மாதிரி இருந்துச்சு. சோ அட் தட் பாயிண்ட் ஆக்சுவலி ஃபெல்ட் லைக் யூ அதோ மேட்ச் தப்பு பண்ணிட்டோம் ஆக்சுவலாவே. பட் வி லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம், ஜஸ்ட் டு சே ஆன் அ பர்சனல் நோட், டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி இஸ் சோ ஹார்ட் வர்க்கிங் அண்ட் டு லேர்ன் புட் இன் சோ மச் எஃபோர்ட் இன்டு சம்திங் தட் ஹி டசன்ட் நோ, அ ஸ்போர்ட், அண்ட் டூ திங்ஸ் தட் I've never seen anybody do like freestyle tricks that you know, adula oru signature top 10 in the world, Jamie Knights, he comes down and teaches him a trick, he learns it in like 10 minutes and I'm just like did he just do that? We were all we were shocked, really. Correct. amazing way, the way he learned everything in football. Adula avaroda or signature rainbow move irukume and ninga mottama the ball over him, so adha all that he learned in like 10 minutes apdiya. Okay, it's yeah, because I mean, we're not even joking, just for saying seriously, it was, said, we were shocked, because on the one versus 11 scene, so all the tricks sometimes we were practicing it because we were trying to learn, right? Because there's a freestyle footballer, they're you know number one in the world, we get to like meet and learn things, we'd learn and he'd do it like in 10 minutes and we're just like still trying to get right, we're just like no way. Yes, quick learner again. Yes. There's a lot of sports person inside, the sportsmanship really vandirukku. Idhu unga football oda or experience start aayiruchu. Movie kaga neenga enna la panninga? Movie kaga especially you are a football player, so movie la vandha enna kattukidinga?
we learn to act so much. we know how to play football. We learned how to act it now. So it was great. I think actresses helped us a lot in that sense, and we helped them. We taught them how to learn some tricks and how to make it look real in terms of football, and they taught us emotions. Like I saw, how to cry. Can you please teach me how to cry on cue? Engaloda first shot, naanga first boot camp la mudichu varumbode, it was the hospital scene. Yeah. So the first day they asked us to cry on set, and we were just like, okay. Eppadi aluradhu sathiyama theriyadhu. Ellarum jolly-a irundhom, ellarodi pesittu irundhom. Adukapram ஆக்ஷன்னு சொன்னோடனே கிளிசரின் போட்டு அதுக்கு உண்டான அந்த எமோஷன்ஸ்லாம் கொண்டு வருது வாஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. எங்கள் ஸ்கூல் த லாஸ்ட் டைம் ஐ ஆக்டட் வாஸ் ப்ராபப்ளி எங்கள் ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் பிளேல ஏதாச்சும் ஆக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. It really took us back also for me down memory lane where you were, you know, in these plays. I was always involved in a lot of our extracurricular activities. So it took us back, you know, where we were in plays, and yeah, it was a great, great experience. That's all how it started. Yes, like in hospital scene. Yeah. So, நீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் இத்தனை டேக் போயிட்டு நாம கல்லாய் ஏதாவது டயலாக் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து கடைசியில ஆல்மோஸ்ட் ஒரு அந்த ஒன் ஃபுல் டே கடைசியில கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு எங்களுக்கு கிளிசரின் போட்டு போட்டு. But it was a great, I thoroughly enjoyed it. Yeah, it was be like action and then we'll cry and then be like cut and like okay and we start laughing. engalukku la aluvardhu, I mean we know how it looks when you cry, adula glycerin potta seri reala kanla varudhu. So naanga ellarum alla try pannuvom, kanla thanni varum, nadula sirippu vanda adu oru mari aayirum. So it was a fun experience overall, like we learned so much. Yeah, and it was also our first scene with Vijay sir, so it was I think it was all nervousness, excitement all together, I think, right? Okay. Vijay sir ellaroda peru nabathle vechirundara, ellarume peru vechi dhaan koopiduvaru, peru vechi dhaan greet pannuvaru, bye solumbodhu kuda ellarukku kandipa kandipa. Aama, that was always really humble guy. So நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? அன்னைக்கு தான், அன்னைக்கு ஹாஸ்பிடல் சீன் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் செட்ல பார்த்தோம். So that day it was very good experience because like ஏதாவது ஒரு சாட்சி நடக்கும்போது அதை ஒரு ரியல் லைஃப்ல பார்க்கறதும் ரீல்ல பார்க்கறதும் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் ரீல்ல பார்த்துட்டு இருக்கோம், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரியல் லைஃப்ல ஆக்ட் பண்ணி பார்க்கறோம். It was great. இவ்வளவு நாள் வந்து ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க, உங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. Yeah, exactly. அந்த ஒரு nervousness எல்லாமே கலந்துருக்கு. So first நீங்க எப்ப பேசுனீங்க அவர் கிட்ட? அன்னைக்கு ஷார்ட் முடிச்சுட்டு அப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் எல்லாரும். ஸோ எல்லார் பேரையும் கேட்டார். அதுக்கப்புறம் மேட்ச் சீன்ஸ்லலாம் அவர் கோச்சாக நிற்கிற சீன்ஸ்லலாம் வரும்போது we had gotten very familiar. Yeah, and then he started playing football with us. Yeah, he started playing with us. I think it helped him also learn. So he'd be like, he'll join us with all the girls, we play or something. Yeah, foot volley basically. Okay. அது எப்படின்னா normal volleyball இருக்கிற மாதிரி, ஆனால் you only have to use your legs or your head, body. Normal football rules, but same volley பண்ணிட்டே இருக்கணும், பால் வெளில போச்சுன்னா பாயிண்ட் வரும். So Vijay sir started joining us for those matches. He did great. Yeah, yeah, he was so good. For someone who hasn't played football to be, he's a quick learner, we must say. Yeah, that I have seen a lot, very quick learner. So sports person is solranga quick learner. Yes, he's a quick learner because we know how quick he is dance la varumbodhu. Exactly, tak 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 kada paapa vandu perform pannu poite irpaaru. So football liyum kandiva pinita ira bin solringa, it's called football. Foot volley. Yeah, volleyball la volley irukla, volley pandrathu is to okay. back and forth. Yeah. So foot la volley, instead of a racket you use the foot or your head or your body except your hands. Yeah, because adu vandu it's a stationary game. General ஒரு சின்ன ஃபுட்பால் மேட்ச் விளையாடணும்னா ஓடிட்டே இருக்கணும். So we had our costumes on, makeup-லாம் இருந்துச்சு. So this was the most convenient game. இதை நாங்கள் எவ்ரி டே ஆஃப் ஷூட் நாங்கள் எப்போல்லாம் யூபி அந்த செட் போனோமோ வி கேப் டூயிங் இட். ஓகே, வி கேப் பிளேயிங் தட் மேட்ச் எப்போவுமே. விஜய் சார் எந்த ஒரு விஷயம் பார்த்து அவரை பார்த்துச்சா வாவ் ஹி சச் எ நைஸ் பர்சன் அப்படின்னு எப்போ இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஐ திங்க் it was from day one. For someone who is so big to be so down to earth. He's such a huge star. He's a superstar. He treated us like younger sisters, like how we would talk to anybody. Or a normal jolly pesvar, ellarudiyume jolly pesnar settler. So that comfort level set aichu adu. And the comfort level set anone ellarum, everybody did their own thing. Everybody was playing well, acting well, everything went great. உங்களோட டைரக்டர் அட்லீ சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார்? வாட் ஆர் த திங்ஸ் வேர் டேக்கன் கேர் ஃபார் யூ இன் தி செட்ஸ்? இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து விமன் சென்ட்ரிக்காக வச்சு எடுக்கணுமே அப்படின்னு தோணுனதே இஸ் ஹியூஜ் ஃபார் அஸ்.
பிகாஸ் தட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமாவில் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்போர்ட்ஸ் படி சக் தி இண்டியா வாஸ் த ஒன்லி மூவி தட் இஸ் மேட் ஃபார் விமன்ஸ் டீம் ஸ்போர்ட்ஸ். அதை தவிர நவ் இட்ஸ் பிகில் தேவ் ஷோன் விமன்ஸ் ஃபுட்பால், விமன்ஸ் ஹாக்கி, அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விமன்ஸ் ஃபுட்பால். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஹியூஜ். ஸோ லைக் அ ஹியூஜ் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் தட். அப்புறம் செட்டிலெலாம் வரும்போது தே டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் அஸ். நாங்கள் எங்கள் டிரான்ஸ்போர்ட், ஃபுட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிற மாதிரியே தே வாண்டட் டு பிரிங் தட் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட். ஏன்னா நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லை, ஸோ எங்களுக்கு தனியாக இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து பெங்களூர்லேருந்து வர வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டே எல்லாமே கொடுத்து இட் வாஸ் வெரி வெல் மேனேஜ் தட் வே. அண்ட் சில க்ரூவை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். நம்ம நயன்தாரா மேம், so you had portions with her also? Yeah, so indala pesninga. I am a huge fan of Nayanthara ma'am. So when she walked in itself I was like awestruck. She is so gorgeous. Yeah. in person also, and such a charming Definitely. personality, so sweet. Very everybody, I think the entire crew and cast has just been really great. Nobody no bias, ellarum engaloda pesnanga. Like you said, Nayanthara ma'am was playing you know games with us, you know. She's always been friendly, like she was one of us, spoke to us about everything, so it was great. For me, because like I've been a huge fan, been following like one of my recent favorites work was Kolamav Kokila. Andha mari padala paathittu I'm seeing her work on screen like now, like in real life, is just awestruck. Singa Penne song, I think that's the entire dedication to all the women and you being part of the song. Song la irukingla neenga? Yes. So the song shoot pannumbodhu A Rahman sir meet panningla? Yeah. Oh my god, that moment. No words. Yeah, that moment. No when words. He walked in, everyone, I think I got goosebumps. The full crew was hooting. Every ellam background artist la irundhu all the lights, camera, irukra motta setume silence. அந்த பாயிண்ட்லயே எவ்ரிபடி வாஸ் ஆஸ்ட்ராக், ஓ மை காட், லைக் பேராமா சரடியா இருக்கு, ஓ மை காட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா ஹியூஜ் ஃபேன் சின்ஸ் ஆல்வேஸ், லைக் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக். என்னோட பிளேலிஸ்ட்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஏரமா சாங் தான் இருக்கும். ஸோ அண்ட் சிங்கர் பென் இஸ் such a powerful song, I think. லிரிக்ஸ் ஓவர் லிரிக்ஸ்மே ஒன் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ஹர்ட் இட் ஆன் செட். அதுக்கப்புறம் You know that நாங்க ஆக்சுவலாவே இங்க தான் போயிட்டு இருக்கோம், இங்க தான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ யா, then it all, yeah, huge excitement. I think now they are more excited. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது மூவிக்கு இந்த மூணு நாள், சோ மெனி பீப்புள் ஆல்மோஸ்ட், எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே போய் பார்த்துட்டு ஏ ஐ சா யூ ஆன் ஸ்கிரீன் வித் விஜய் சார் அண்ட் நயன்தாரா மேம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இஸ் பீன் நவ் இன் தி இன்ட்ரோ. ஹா, ஷி ஆக்டட் இன் எ மூவி. So, after they introduce Pandra. Yeah, it's completely changed. It's not that exactly. She's my friend. She acted in a movie. Bigil ring. So, ungalukkalam kadachada? So, kandipa kadachirukom. Serathu vechirukingla inga? I'm wearing it. Paada. Thirupi kuduthuren. Illa, kuduthuda aagum. It's nice. Bigil ninga elidirukku paarenga. Had this chance to touch this. Huge token of appreciation for all of us. Last day of shoot la dhaan kuduthaanga. Appadiya? Vijay sare po. Yeah, Vijay sare put it. He put it on each of our fingers. Every single one. He went through 400 people. Cast and crew. Motta cast and crew. Appa port uttadhukku appuram kalnun konja nerathukku thoniye irundirukkaru. I think all of us would have definitely like held it close to us for, you know, that entire day. We just said we couldn't believe that this just happened. ஆனா எங்களுக்கு எந்த ஃபிங்கர்ல கரெக்டா ஃபிட் ஆகுது, எது டைட்டா ஃபிட் ஆகுது அறுத்து போட்டு வி டிட் ரிமூவ் இட் அட் ஆல். எல்லாருக்கும் ஒரு ஒரு போட்டோ ஷூட் ஒரு செஷனே நாங்க பண்ணோம். எங்க கேரவான் எல்லாரும் வேற வேற போஸ்ட் எல்லாம் வச்சு, பிகாஸ் யூ சோ யூ சோ ஹியூஜ், லைக் யூ சோ எக்ஸைட்டட். இவ்வளவு ஒரு கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. Because Amrita already had a sports background. She plays basketball. But the other girls, without any sports to do so much,
I think was superb. Really commendable. Phenomenal. If they tell somebody to learn, tell somebody to learn a sport within a month and a half or 2 months is not a joke. And these girls really, I think, put in their heart and soul to like learn it. So. Hats off to them. Yeah, because avangalukku football sessions they had with us and adha thavara gym vera avanga thaniya ponaanga. So they literally had to make themselves look like athletes. Yeah. So adu andha mari or background e illama adu pandrathu it's very hard because engalukku theriyum like or 90 minute match velaradhukku how much stamina you need, how much speed you need, ella like physical fitness is a huge deal in sports. Yeah. So andha mari or level a match panni kondu varadhu is super commendable avangala. Like they really were actors, they did really well. Yeah. Okay. First day like on the ground la paakumbodhu match landing nu sonningala yaar udum first tired attack pa enala mudiyala pa avanga ellarume andha mari oru tired da attack nu nenikirena ellaru split panni dhaan potta so that equal competition irukum solla so oru moonu team potu naanga maathi maathi velaadnom so adula equal number of actresses players irundanga so andha mari irukkanaala support pannite velaadnom. ஸோ அந்த டைமில் தான் அவங்க அவங்களுக்கு தெரிய வந்துச்சு எங்களுக்கு இவ்வளோ டயர்ட் ஆகுது இவ்வளோ அவங்க ஃபிட்னஸ் வச்சுருக்காங்க ஸோ த டிஃப்ரென்ஸ் இன் ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் ஜென்ரல் ஸோ அந்த மாதிரி இதில் ஆல் ஆஃப் தம் தட் வே ஸோ அதுலேருந்து தான் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஸ்லோவாக அவங்களே ஃபிட்னஸ் டெவலப் பண்ணிட்டு அவங்களே கற்றுக்கிட்டாங்க ஃபுட்பால் எப்படி இருந்தது யூ கைஸ் ஆர் லைக் த ரியல் பிளேயர்ஸ் ஸோ கெட்டிங் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டெபியூ ஃபிலிம்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹவ் இட் ஃபெல்ட் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஆல்வேஸ் ஜஸ்ட் ஃபுட்பால் லைக் ஃபுட்பால் ஜஸ்ட் டைடட் ஆல் டுகெதர் லைக் இப்போ நான் ஸ்கூல்லேருந்து ஃபுட்பால் விளாட ஆரம்பிச்சதுலேருந்து காலேஜ் போயிட்டு அங்கே எங்கள் காலேஜ் டீம்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ஐ வெண்ட் அவுட் ஆஃப் மை ஓன் போய் பாய்ஸ் டீமோட விளாட்னது அதுலேருந்து கடைசியில் இப்போது இட்ஸ் லைக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் த கேர்ள்ஸ் தட் இவ்வளோ நடந்திருக்கு அந்த மாதிரி ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் இப்போது நாங்கள் சின்ன வயசில் வந்து சக் தி இந்தியா அந்த மாதிரிலாம் மூவி பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு படத்தில் நடித்து மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா தட்ஸ் ஹியூஜ் ஸோ எனக்கு இட்ஸ் லைக் அ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ அவுட் ஆஃப் த ப்ளூ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் நான் ஃபுட்பால் ஆடி ஒரு படத்துலலாம் வரும்னா சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலையா யூஸ் டு டூ சம்திங் இன் அ மூவி இன் சச் கிராண்டியர் அண்ட் டு பிளே அ ஸ்போர்ட் டு பி பார்ட் ஆஃப் ஸ்போர்ட் தட் இஸ் ஸோ லைக் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் ஐ திங்க் இட்ஸ் பின் லைக் ட்ரூலி அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் ஐ அக்ரி ஐம் ஷுர் லைக் வென் எவ்ரி ஒன் சேஸ் யூ நோ தேர் சோ மெனி பீப்புள் வெயிட்டிங் டு பி யூ நோ டு ஹாவ் தட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் யூ ஆர் கெட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வித் த ஸ்போர்ட் தட் யூ லைக் ஐ திங்க் மேட் இட் சோ மச் மோர் பெட்டர் உங்களை பார்க்கும்போது ஸோ ஜஸ்ட் லைக் ஃபாலோ யுவர் பேஷன் அண்ட் தட் வில் டேக் யூ டு த ஹைட் சம்மன் ஹஸ் செட் திஸ் பிஃபோர் ஐ கேன் ஆக்சுவலி சீ தட் ஹியர் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் அண்ட் ஹவ் யூ எவர் தாட் தட் ஃபுட்பால் வில் கெட் யூ திஸ் ஃபார் For me, sport, just telling you, has always been a part of my life. It's a huge role. Decision எடுத்தாலும் football center வச்சுட்டு அதை சுத்தி மத்த டிசிஷன் எடுத்து போனாங்க. It's some way or the other involved. Exactly. So, college எல்லாம் போகும்போது கூட எந்த காலேஜ்ல football team இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு வீட்டில இருந்து ப்ரெஷர் இருந்ததுனால ஐ ஹேட் டு டேக் அப் இன்ஜினியரிங் பட் ஈவன் அட் தட் பாயிண்ட் யாரெல்லாம் ஃபுட்பால் ஆடுறாங்களா நான் பார்த்து அதுக்கப்புறம் ஐ பிளேட் வித் மை பாய்ஸ் டீம் பாய்ஸ் டீம்கிட்ட விளையாடிட்டு அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் எங்களுக்கு லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையில் ஸோ சென்னை லீக்ல ஆட ஆரம்பித்தோம் அதுலேருந்து நிறைய கேர்ள்ஸ் தெரிய வந்தாங்க நாங்கள் நான் சென்னை லீக்ல ஃபார்ம் பண்ண டீமோட தான் இப்போ இந்த பிகில் படத்தில் இருக்கோம் நாங்கள் அப்படியே ஆமாம் நாங்கள் எல்லாரும் அந்த டீம்லேருந்து தான் இருந்திருக்கோம் ஸோ ஃபுட்பால் சென்டராக வச்சு எல்லாமே அதை சுற்றி நடக்குது எங்களுக்கு ஸோ இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ ஹானஸ்ட்லி ஓகே நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு சீன் ஒரு மாதிரி வந்திருக்கும் பட் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எந்த ஒரு சீன் பார்த்து யூ ஃபீல் லைக் ரியலி வாவ் ஓகே திஸ் இஸ் லைக் ரியலி நைஸ் அப்படின்ட்டு ஃபார் மீ இஸ் ரீபாஸ் ஆசிட் அட்டாக் வாஸ் ஓ மை காட் பிகாஸ் வி சா இட் வி வர் ஆல் பார்ட் ஆஃப் தட் ஹவ் மச் எஃபர்ட் வாஸ் கான் இன் டு இட் ஃப்ரம் மேக்அப் டு சூப்பர் கோயிங் யூ நோ எவ்ரி திங் தட் தே வர் டூயிங் அண்ட் தென் ஆக்சுவலி சீயிங் தட் அண்ட் ஹேவிங் அன் இம்பாக்ட் ஐ திங்க் தட் கேரக்டர் வாஸ் ரியலி ஸ்ட்ராங் இன் தி மூவி அஸ் வெல் யா எக்ஸாக்ட்லி அதோட மெசேஜும் மெசேஜ் அஸ் வெல் சோ குட் ரைட் பிகாஸ் அவங்க எந்தெந்த ஆங்கிள் ஷூட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நாங்கள் ஓடி வருது அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓ மை காட் லைக் ஸோ ரியலிஸ்டிக் ஜிகே விஷ்ணு உங்கள் கேமராமேன் ஸோ அவர்கிட்ட தான் உங்களுக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும் எப்படி ஓடிவாங்க அப்படியே ஓடிவாங்க அவர் வேறு இப்படி வச்சுட்டு வேறு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு பிகாஸ் ஆஸ் யூ சேட் தட் யூ லேர்ன் ஹவு டு ஆக்ட் ஃபுட்பால் ஸோ வாஸ் இட் லைக் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது உங்களுக்கு ஆன் செட்டில் வரும்போது கேமராவில் வி ஷுட் நோ இந்த பால் இங்கே போடணும் இங்கேருந்து இந்த மூவ் ஆகும் ஸோ எங்கேருந்து கிராஸ் போடணும் யார் ஷூட் பண்ணும்
எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் விஷ்ணு சார் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஷார்ட் மூவி கேமரா ஆங்கிள் வழியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அவர் வந்து ஸ்பைடர் கேமிலேருந்து எடுப்பார், இல்லைனா இங்கே க்ளோஸ் அப் கேமிலேருந்து எடுப்பார். நாங்களே அந்த மாதிரி கேமரா சைட்லேருந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். சர்ப்ரைசிங் ஃபார் அஸ், நாங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததில்லை. ஸோ யா, ஸோ மச் டு லேர்ன். ஏன்னா அவங்க எங்களை ஒரு ஒரு மூவிலையும் கைட் பண்ணாங்க. And thank you so much, girls, for your time. Thank you for having us. Yeah.